உண்மையிலேயே நீ சந்தீப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா அவனை ஓம் கைக்குள்ள வச்சு. நீ கன்யாவுக்கு எப்ப டிவோர்ஸ் கொடுப்ப? சின்ன மாப்பிள்ள ஞாபகம் வருதா? சின்ன மாப்பிள்ளைக்கு உன் மேல பாசம் அதிகம்மா. கன்யா இடத்துக்கா நீ வரப்போற? அதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காண தவறாதீர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயனை தினம் துதிப்போமே. என்னை மன்னித்து விடுங்கள் மாருதி. என்னிடம் மன்னிப்பு கேட்காதீர்கள் கந்தர்வ அரசே. மன்னிப்பு கோர வேண்டுமானால் உங்கள் மகள் ரக்ஷிதாவிடம் கோருங்கள். மகளே, தாய், வெளியில் வா ஆதவனே. உனக்கு நினைவிருக்கும், என்னுடைய நேரம் வந்து விட்டது. வேண்டாம் ஹனுமான், செல்லாதே. ஏன் செல்லக்கூடாது குருதேவா, ஏன்? இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். எப்போ பெரிய என்ன சொல்லுவாரு, என் நிழல் கூட தொடர்ந்து வருமானு எனக்கு தெரியாது, ஆனா என் தம்பி சண்முகம் என் கூடவே இருப்பான்னு சொல்லுவாரு. முன்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க எங்களுக்கு தெரியும், நீங்க காலாவாசம் கொடுத்தாச்சுன்னா அவங்கள கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காளாமே. கைராசி குடும்பம் இன்று இரவு 8:30 மணிக்கு. அம்மாவோட முடிவு கொஞ்சம் தப்பா தோணுது. அவங்க திடீர்னு எல்லாத்தையும் நித்யா கையில கொடுத்துருக்கவே கூடாது. இப்பதான் நீ தைரியமா இருக்கணும் நித்யா. நல்ல காலம் எப்படி நிரந்தரமா இருக்கிறது இல்லையோ, அதே மாதிரி கெட்ட காலமும் நிக்காது. ஏய் நில்லு, நீதானே அமர சாஸ்திரி. சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. உன்னோட அப்பாங்கிற முறையில உன்கிட்ட ஒண்ணு சொல்ல நினைக்கிறமா. நீ எந்த வீட்டுக்கு போறியோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட மனசுல இடம் பிடிக்கணும். சம்பந்தி, இந்தாங்க குழந்தைங்களுக்கு ஆரத்தி எடுங்க. பெரிய இடத்து பெண் இன்று இரவு 9:30 மணிக்கு.